Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. In this video, we will see a complete shopping vlog. That is the Golu ku theviyana bommigal return gifts edhalam vaangnadhu. Adukaprama Dandhia night ku na purchase panna superana Sowcarpet la vaangna dresses indha maari dhaan inikku paaka porom. So video va skip pannama mulsa paarenga. First nama paaka poradhu pathina Vijaya stores la na purchase panna indha maari decor items adukaprama return gifts edhalam dhaan paakrom. Vijaya stores la pathina nariya indha maari la kadaikum. Indha store enga irukku nu pathina Mylapore la Chennai la irukku. Nariya vagaiyana hangings paakalam, maalaigal, அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரி நிறைய மாலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. நம்ம சின்ன படத்துலேருந்து பெரிய படத்துக்கு போகிற வரைக்கும் நிறைய சைசஸ் தான் அங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்தீங்கன்னா பாவாடை பார்த்துட்டு இருந்தேன். கலசம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, ஸோ கலசத்துக்கு தேவையான பாவாடைங்கெலாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரெண்டும் அதுக்கப்புறம் என் தங்கைக்கு வந்து ஒன்று வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, நான் இந்த வந்து ரெட்டு வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரெட்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கிடச்சிச்சு, பெரிய சைஸில் கிடைக்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி ரெட் கலர் பாவாடை வாங்கிட்டேன். என் தங்கச்சிக்கு வந்து க்ரீன் கலர் பாவாடை வாங்கிட்டேன். அண்ட் தாமரை மொட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம டெக்கார்க்கு வந்து எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ரெண்டு வாங்கிட்டேன். அப்புறம் சின்ன சின்ன பாவாடைங்க விநாயகருக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை அந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேலே தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பொம்மைங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பொம்மை எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் வந்து தங்கச்சிக்கு வரலட்சுமி நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறான், அதனால் அவளுக்கு வந்து சாமி சேலையும் சாமி முகமும் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா அப்பா வந்து யூஎஸ் போகிறாங்க, ஸோ அதனால் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சிலை பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான் எடுத்தேன், ரொம்ப பெருசு எடுக்கல. இன்கேஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அதாவது கஸ்டமில் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா, அதனால் சின்ன சைஸாக தான் நான் வந்து சாமி சிலை வாங்கினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முகங்கள் நிறையா வச்சுருக்காங்க. சாமி சிலை பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே 1000 ரேஞ்செலாம் இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 2000 இருந்துச்சு. நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ முகம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. நமக்கு மஞ்சள் முகம் வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை முகம் இருந்துச்சு, வெள்ளியில் இருந்துச்சு, பித்தளை மாதிரி இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டி வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம முகம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் கிரீடத்துக்கு, அப்புறம் காதுக்கு தோடு, மூக்குத்தி, பொட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அது வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸான முகம் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து 105 ரூபீஸ் அண்ட் சின்னது பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ். இந்த ஜெர்மன் சில்வரில் வெள்ளி முகம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, பித்தளையில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோல்டு ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கிரீடம் வைப்போம்ல சாமிக்கு மேலே அந்த மாதிரி கிரீடம் இருந்துச்சு. கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடியோடு அதில் டெக்கரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய வெரைட்டிங் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப குட்டியான ஒரு முகம் தான் எடுத்தேன், அந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி முகம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கொலு டால்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த தடவை வந்து நான் அவ்வளோவா கொலு பொம்மைகள் வாங்கலை, ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கொலு பொம்மை வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு வாழை மரம் வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோடி பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு எப்போல்லாம் கொலு வைக்கிறோமோ அப்போ வச்சுக்கலாம், இல்லை வரலட்சுமி நோம்ப வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தது குங்குமம் மஞ்சள் போடுற மாதிரியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் தான் பார்த்தேன். இதில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. 40 rupees இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ சிங்கிளாக நம்ம வைக்கிற மாதிரி, அதாவது குங்குமம் மட்டும் போடுற மாதிரினா 40 rupees. ஸோ ரெண்டு இருக்க மாதிரினா குங்குமம் மஞ்சள் போடுற மாதிரினா 70-80 அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு, பிகாஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டமுக்கு இவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் வாங்கினேன். எனக்கு ஆப்ஷன் கிடையாது, ஸோ நிறைய இடத்துல போய் தேடி அலைய முடியல, அதனால் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மிக்ஸடாக வாங்கிட்டேன், வெவ்வேறு மாதிரியான டிசைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கீழே இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் தாலிக்கர் தனியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அங்கே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி ட்ரேயில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன விநாயகர் மாதிரி போட்டிருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு 85 rupees. இதுவே சின்ன சைஸும் இருந்துச்சு, அது வந்து 45 rupeesுங்க. இப்போ மஞ்சள் குங்குமம் தாலிக்கர் மட்டும் தனியாக இருக்குது, கண்ணாடி சீப்பு வேணாலும் அதுவும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி ட்ரேயில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஒரு விநாயகர் மட்டும் இருக்குது, இது வந்து 45 rupees. இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் கண்ணாடி தனியாக, சீப்பு தனியாக, அந்த மாதிரி கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் தனியாக இருக்குது, மை தனியாக இருக்குது, அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக்கெட் தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து 150 rupeesுங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து செலக்ட் பண்ணேன். சின்ன சின்ன பிளேட்ஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேட் வந்து ஒரு 35 plates வந்து நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குங்குமச் செம்மல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் ஒரு ரேட்டுங்க. சின்ன பிளேட்ஸ்லாம் 45 ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பெரிய பிளேட்லாம் வந்து 100-85 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆரத்தி பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupees இருந்துச்சு, கோல்ட்லேயும் இருந்துச்சு, சில்வர்லேயும் இருந்துச்சு. ஸோ நிறையா வகையான பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன சாமி சிலைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே 50 rupees 60 rupees அந்த மாதிரி சாமி சிலையை சைஸை பொறுத்து ரேட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்கலாம். சின்ன சின்ன வந்து சாமி சிலை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணுற மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட இருந்துச்சு. இது வந்து 80-90 அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளவுஸ் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. சில்க் காட்டன் இருந்துச்சு, பிளெயின் பிளவுசஸ், அதுக்கப்புறம் செக்டு போட்ட மாதிரி இந்த மாதிரி நிறைய பிளவுசஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து 25 pieces இருக்க மாதிரி அந்த பிளவுஸ் பிட்ஸ் வந்து ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1125 rupees. பிளெயின் பிளவுஸ் வேணால் அதுவும் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 20-10 pieces அந்த மாதிரி பல்காக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் கூட நிறையா இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 40 rupees 45 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. ஜிப் இல்லாமல் சும்மா நம்ம வந்து அந்த வெல்க்ரோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக தெரியல, அதனால் பேக் வந்து நான் வாங்கலை. பிளேட்ஸ் வாங்கிட்டேன். ஸோ பிளேட் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வந்து இந்த கண்ணாடி சீப்பு தான் வாங்கினேன். ஸோ அதனால் இந்த தடவை வாங்கலை. அண்ட் இந்த மாதிரி அட்டையில் வந்து குட்டி குட்டி ரிட்டன் கிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நம்ம கொலுவுக்கு வைப்போம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெர்மோகால் ஃப்ரூட்ஸ், அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க இதுலேயும், குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நிறைய மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் கடைங்க இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா அப்பா வந்து யூஎஸ் போகிறதுனால என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி டாய்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டாய்ஸுங்க. கிட்டத்தட்ட 2 years அப்புறம் இந்த டாய்ஸ் கடை வந்து நான் விசிட் பண்ணுறேன். நிறைய வெரைட்டி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டாய்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த சொப்பு சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கொலு பொம்மைகள் வச்சுருந்தாங்க. நான் இந்த தடவை 2 கொலு பொம்மை தான் வாங்கினேன். ஒன்று வந்து பாவை விளக்கு, இன்னொன்று வந்து பாண்டுரங்கன் ருக்மயி. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோதான் என்னோடய கொலு பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பொம்மை மட்டும்தான். நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, பட் படி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நான் பொம்மை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட் விஷுவல் ட்ரீட்டாக பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி ஏதாவது தீம் பேஸ் பண்ணி நம்ம கொலு பொம்மை வச்சுக்கலாம் அப்படின் தான் இந்த தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஆந்திராவில் தசரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க. 10 நாள் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இருக்க டவுன்ஷிப்பில் டாண்டியா நைட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கோலாட்டம், கர்பா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஹங்கா சோலி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப அழகாக டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் வந்து சோலி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சவுகார்பெட்டுக்கு அப்படியே போனேன். சவுகார்பெட்டில் நிறைய இந்த மாதிரி வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் ஒரு ஷாப்புக்குள்ளே போனேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000 அந்த மாதிரியான சோலி டைப் தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து உங்களுக்கு துப்பட்டா வந்து ரொம்ப கிராண்டாக வராது, ரொம்ப சிம்பிளாக தான் வரும். ஒரு 4-5 dress தாங்க பார்த்தேன். அதில் வந்து எனக்கு இந்த 2 கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிங்காக ரெட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து ரெட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரெட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய வந்து லெஹங்கா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லெஹங்கா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. 4500 ரொம்ப அழகான லெஹங்காலாம் காமிச்சாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இல்லை உங்களுக்கே மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சில மாடல்ஸ் வந்து அவங்க காமிச்சாங்க. ஸோ இந்த க்ரீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து 3.5 தான், அது 3500 rupees தான். ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்துச்சு. இதில் ஒரு பீகாக் ப்ளூ, ரெட், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4000 rupees. ஸோ இதுவும் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. நைட் ரிசப்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ கம்மியாக இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4000 rupees தாங்க. 3500 and 4000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏர்போர்ட் போயிட்டேன். அம்மா அப்பா பார்த்திங்கன்னா யூஎஸ் போகிறாங்க. ஸோ வாங்கின திங்ஸ் எல்லாமே அம்மா அப்பாட்ட கொடுத்து அவங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அம்மா வந்து பை பை சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அண்ட் பசங்க தான் கொஞ்சம் வந்து சேடாக ஃபீல் பண்ணாங்க, அம்மா அப்பா வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அண்ட் நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. அன்றைக்கி நெல்லூர் போயிட்டுருக்கும் போது அவ்வளோ மழை, பட் அதில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டாண்டியா நைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருந்தோம். ஸோ டாண்டி நைட்டுக்கு இவ்வளோ சூப்பராக வந்து டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. லேடிஸ் சொல்லவே வேணாம், எல்லாருமே வந்து சோலியில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. சோலி, அதுக்கப்புறம் சாரி வந்து இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க ரைட் சைடில், அதுக்கப்புறம் லெஹங்கா போட்டிருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ அழகாக அந்த டாண்டியா நைட்டுக்கு ரெடி ஆகியிருந்தாங்க. என் நானுமே பார்த்தீங்கன்னா வாங்கின சோலி வந்து போட்டு அழகாக ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு.
கோலு பார்ட் 1 அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து கோலு ஷாப்பிங் இந்த விலாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 கோலு அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன பிரசாதம், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிக் தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.